ஏழு நிறங்கள், மயில ஏழு நிறம், ஆணவனுக்கு ஆணவத்துக்கு ஏழு குணங்கள் உண்டு. அந்த ஏழு நிறமுடைய மயில் அது முருகா முருகா அவனை திரும்பி திரும்பி பார்க்கும். மயில் ஒன்று தான் அப்படி திருப்பி பார்க்க முடியும், நம்மால் முடியாது. பல பேர் நினைப்பான், டே எப்போ பாருடமா ஆகாயத்தில் சாமியை பார்த்துட்டு உட்காந்துருக்கேடா, பூமியை பாருடா, ஆண்டவன் எப்படி படைச்சிருக்கான் நம்மளை எல்லாத்தையும் பார்க்க வச்சான், காலை பூமியை பார்க்க வச்சான், தலையை ஆகாசத்தை பார்க்க வச்சான், பின்னால் பார்க்க முதுகு, முன்னால் பார்க்க மாறு, நீ நாலு பக்கமும் பாருடா நமக்கு தான், மற்ற எதுக்கும் இல்லை. ஆனால் ஓ முதுகை நீ பார்க்க முடியாது, நீ பார்க்க முடியாது, ஓ முதுகு அடுத்தவன் பார்ப்பான்டா, அதனால் சுத்தமாக வச்சுக்கோ, சுத்தமாக வச்சுக்கோ, ஓ முகத்தை அடுத்தவன் பார்ப்பான் அதை சுத்தமாக வச்சுக்கோ. நீ பார்த்து பிரயோஜனம் இல்லை, அடுத்தவன் பார்க்குற மாதிரி இருக்கணும், அடுத்தவன் படிக்கிற மாதிரி இருக்கணும். நீயே பேசி நீயே கண்டுகிட்டு இருக்காதே, நீயே பாடி முதுகில் தட்டிக்காத, நீ பாடி அடுத்தவன் கேட்கணும். அது மாதிரி ஓ முதுகை நீ பார்த்து பிரயோஜனம் இல்லை, உன்னை பற்றி மற்றவன் பார்க்கணும். ஆண்டவன் படைக்கிற போது இந்த உடம்புக்கு விளக்கம் சொன்னால் ஒரு மாதம் சொல்லலாம், மிஷினுக்கு ஒரு விளக்கமும் இல்லை. ஆண்டவன் எதையுமே தப்பாகவே கொண்டு வரல, எதையுமே கொண்டு வரல. அதனால தான் இப்போ சொல்கிறா ஆங்காரமும் அடங்கார், கடைசி வரைக்கும் நான்கிறது போகாது. அந்த ஆங்காரமும் அடங்கார் ஒடுங்கார், ஒடுங்குது ஆங்காரம்ங்கிறது மனசை பொறுத்தது. ஒடுங்குவது என்பது புலன்களை அடக்குவது. எது வீரம்னா, நூறு பேரை கொள்றது வீரம் இல்லை, புலனைந்தும் வென்றான் தன் வீரமே வீரம். இது ஔவையார். உன்னுடைய காதை அடக்கு, கண்ணை அடக்கு, கண்ட இடத்துல கண்ணை போக விடாத, கண்டதை கேட்க காதை பழக்காத, கண்டதை திங்கிறதுக்கோ கண்டதை பேசுறதுக்கோ வாயை பழக்காத, கண்ட நாற்றங்களை முகராதே, அதுதான் ஐம்புலன்களையும் அடக்கு, உன் உடம்பால் தப்பு பண்ணாதே. இந்த புலன் ஐந்தையும் ஜெயிக்கணும், அப்போ பிரச்சனையே இல்லை. வாயை கட்டாதவனுக்கு சக்கர வியாதி பெருகும் கண்டிப்பாக. காதில் கண்டதையெல்லாம் கேட்குறவனுக்கு மனசு கெட்டு போகும், கால் கண்ட இடத்துக்கு போனால் உடம்பு நாறி போகும், வாய் கண்டதையெல்லாம் பேசினா பகை வந்து சேரும். ஐம்புலன்களை அடக்கு, ஒடுங்கு. ஒடுங்குதல்னா தான் தவம்னு அர்த்தம். ஐம்புலனை அடக்குவதற்கு பேர் தான் தவம்னு பேர். இது எப்படி தவத்தை செய்கிறதுனா, காட்டுக்கு போய் மூக்க பிடிச்சிக்கிட்டு சடமுடியை வளர்த்துக்கிட்டு கோவணத்தை கட்டிட்டு திரியறதான் இல்லை. அப்போ பொம்பளை எப்படி போவா, அவள் கோவணத்தை கட்டிட்டு போக முடியுமா, புடவை கட்டிட்டு போனாலே போக முடியல, அது அல்ல தவம். அப்படி பண்ணுகிறவர்களும் உண்டு, நிர்வாணமாக இருக்கிற சாமியார்களும் உண்டு, நல்ல சாப்பிட்டு விட்டு செய்கிற சாமியார். மனசு அடக்கு, அப்போ ஐம்புலனை நீ அடக்கு. அந்த அடக்குவது தான் உண்மையான வீரம். புலனைந்தும் வென்றான் தன் வீரமே. அது எப்படி பண்ணணும், முதல்ல வீடு சுத்தமாக இல்லை, பொங்கல் வந்தாச்சு, தீப பொங்கலுக்கு வீட்டை சுத்தம் பண்ணணும். எதெல்லாம் தூக்கி எறிவீங்க, எதெல்லாம் வேண்டாததோ அதை முதல்ல தூக்கி எறிவோம். சில வீட்டில் பார்த்தா ரீஃபில் தீர்ந்து போகிற ஒரு 78 பேனா கிடக்கும், 4 வருஷத்துக்கு முன்னால் வந்த பத்திரிகை அது கிடக்கும், இந்த வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்து அது மூடி போனது பாதி, நசுக்கி போனது பாதி, அது ஒரு 15 வேண்டாத புஸ்தகம் இத்தனை, உளுத்து போய் புழுத்து போய் ரவை பொட்டலம் இந்த பொட்டலம் அதெல்லாம் முதல்ல எதை தூக்கி எறிவோம், வேண்டாததை முதல்ல தூக்கி எறி, அப்புறம் பார்க்குறோம் இது என்னத்துக்கு இவ்வளோ அவசியமான அவசியமானதெல்லாம் மற்றது. அவசியமானதிலேயும் சிலவற்றை விட்டுருவோம். ஓ சட்ட அவசியம்தான், புடவை அவசியம்தான், 15 புடவை இருக்குது பார்க்குறோம், இத்தனை புடவை எதுக்கு, இந்த புடவை வாங்கி 4 வருஷம் ஆகிடுது, இதை யாருக்காவது கொடுப்போம். அவசியமானதிலேயே ஒரு பகுதியை தியாகம் பண்ணுறது அதுக்கு அடுத்த நிலை. மூன்றாவது நிலை, உண்பது நாழி உடுப்பது 4 முழம், கட்ட ஒன்று துணத்த ஒன்று 2 துணி இருந்தால் போகும், வயிற்றுக்கு பசிக்கு சாதம், வீட்டில் அரிசி இருந்தால் போகும், உப்பு இருந்தால் போகும், பாதாம் பால் வேண்டாம், ஆச்சி மசாலா பொடி 58 பவுடர் வேண்டாம், இதெல்லாம் தேவையில்லை. நீ தேவைன்னு நினைக்கிற முதல்ல தேவையில்லாததை ஒழுக்கு, தேவையுள்ளதிலே சிலவற்றை தியாகம் பண்ணு, அதுக்கு பிறகு தேவையானதை கூட விட்டு விட்டு இருக்க கற்றுக்கொள். இதுதான் துறவரம். இது நம்மால் பழக்கப்படுத்த முடியாதா, பழக்கப்படுத்த முடியாது. வீட்டுக்குள்ளே தூக்கி எறிகிற வேலையே கிடையாது, எல்லாம் அங்கேயே. அத்தனை முன்ன இல்லை, நம்ம பெரியோர்கள் வியாதி இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்ததுக்கு சாமான் வாங்கினா நியூஸ் பேப்பரில் பொட்டலம் கட்டி கொடுப்பான், அதை வீட்டுக்கு வந்த பிறகு அதை எடுத்து போட்டுட்டு அந்த பேப்பரை மடித்து வைப்பாங்க. அகலமாக இருக்கிற பேப்பர்னா மாவு சலிக்கிறதுக்கு ஆகும், கொஞ்சம் சின்னதாக இருக்குமேனா அடுப்பு பற்ற வைக்க ஆகும், அதை விட சின்னதாக இருந்தால் இந்த குழந்தை கிழந்தை போனால் ஏதாவது சிந்திட்டா தொடச்சி எறிய பயன்படும், அப்போ அந்த பேப்பர் வேஸ்ட் ஆகாது, வேஸ்ட் ஆகாது. அடுப்பு எரித்தா அடுப்பு எரிந்த பிறகு அந்த அடுப்பை அணைச்சி அதில் இருக்க கறியை தட்டி கறியை உணர்த்தி எடுத்து வைப்பாங்க, விறகு தனியாக வைப்பான், வேஸ்ட்டுங்கிறதே கிடையாது. நீ தேங்காயை உடைச்சா தேங்காய் நாரில் பாத்திரம் தேப்பா,
அடுப்பில் இருக்கிற சாம்பலை பாத்திரம் தேக்க வச்சுக்குவா. அந்த தேங்காய் கொட்டு அங்கத்தில் குழந்தைகளுக்கு பொறி போட்டு கொடுப்பா திங்கிறதுக்கு. குப்பையும் கிடையாது, தெருவிலையும் குப்பை கிடையாது, வீட்லேயும் குப்பை கிடையாது, எல்லா பிரயோஜனம். நல்ல நிம்மதியாக வாழ்ந்தான். 50 ரூபா சம்பாதிச்சா கூட ஆனந்தமாக வாழ்ந்தான். இப்போ 500,000 சம்பாதிச்சா கூட வேண்டாம், அதில் ஒரு வீட்டுக்கு போகிறேன், இவ்வளோ பெரிய ஸ்டாண்டு, கிட்டத்தட்ட 81 பாக்கெட்டு மசாலா, 81 பாக்கெட்டு, இதெல்லாம் எதுக்குமா? இல்லைங்க, விளம்பரம் போட்டால் வாங்கி வச்சேன். நீ செய்வியா? இல்லைங்க, செய்யலை, வாங்கி வச்சு. எதுக்கு? உனக்கு அல்வா செய்ய தெரிஞ்சால் நீ கோதுமையை ஊற வை, உனக்கு இட்லி சுட தெரிஞ்சால் அரிசி அரைச்சி வை. எதுக்கு அரிசி உளுத்த முறப்ப வாங்கி வைக்கிற? உனக்கு தெரியும், அரிசி ஒரு வடிக்கவே தெரியாது, வாங்கி வச்சுக்க வேண்டியது இவ்வளவு. எதை கண்டால் எனக்கு பேர் கூட தெரியல, அத்தனையிலையும் உப்பில் 8 விதம், இது டாட்டா உப்பு, இது பிரீமியம் உப்பு, இது கல் உப்பு, இது மண் உப்பு. தேவையில்லாத வாங்குற சம்பளம் பூரா வீணு. பச்சையில் 10 பட்டு போடுவேன், கேட்டால் அது அரைக்கீரை பச்சை, இது முளைக்கீரை பச்சை, இது அகத்திக்கீரை பச்சை, இது முருங்கைக்கீரை பச்சை. தேவையா? தேவையில்லாத விட்டுடு. உனக்கு தேவையானது வைத்துக்கொள், அது தேவையில்லை என்று தோன்றினா யாருக்காவது ஏழைக்கு அந்த சட்டை கொடுத்துரு. 10 வருஷத்துக்கு முன்னால் தச்சதை ஏன் இன்னும் போத்தி போத்தி வச்சுருக்க? அதுதான் துறவு. நம்முடைய பொருளை தியாகம் பண்ணுவது துறவு. முதல்ல வேண்டாததை விட்டுவிடு, வேண்டியதிலே ஒரு பகுதியை விட கற்றுக்கொள், அதுக்கப்புறம் முக்கியமானதை கூட விட்டுவிட்டு வாழ்வதற்கு கற்றுக்கொள்வாயே. ஆனால் அது துறவு, அதுதான் ஒடுக்கம். அப்படி ஒடுங்கினால் நம்ம புத்தி அதில் போகாது. பீரோக்கள் அந்த புடவை இருக்கா, வாங்கி வச்ச சாமான் இருக்கா, நகையை கட்டி வச்சவன் இருக்க, அதெல்லாம் இல்லைன்னா யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இல்லை. எதெல்லாம் நமக்கு இல்லையோ அதனால் வர்ற கஷ்டமெல்லாம் இல்லை. கல்யாணம் பண்ணிக்கலையா, பொண்டாட்டிக்கு புடவை வாங்குற கஷ்டம் இல்லை. கல்யாணம் பண்ணிக்கலையா, புருஷனுக்கு சோறாக்கி போடுற வேலை இல்லை. பிள்ளையவே பெற்றுக்கலையா, எல்கேஜிக்கு அட்மிஷன் தேட வேண்டிய வேலை இல்லை. வேண்டான்னு சொல்லலை, வேணும்னா கஷ்டத்தை அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால் எதை எதையெல்லாம் விட்டு நீங்குகிறோமோ அதனாலே வருகிற துன்பம் இல்லை, அதுதான் துறவு. தாடி மீசையை வச்சுக்கிட்டு பெரிய 5-ஸ்டார் ஹோட்டலில் போய் தங்கிட்டு 10 பொண்ணை காலை பிடிக்க வைக்கிறானா, அதுக்கு பேர் துறவில்லை, அதுக்கு பேர் துறவில்லை. விதவிதமாக மேக்கப் போட்டுக்கிட்டு டிவியில் போஸ்ட் கொடுக்குறானே, அது துறவு அல்ல. துறவு என்றால் நம்ம எல்லாருமே துறவியாகலாம், எல்லாருமே துறவியாகலாம். துறப்பது ஒடுக்கம். இது இல்லாமல் வாழ கற்றுக்கணும். இது இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. எனக்கு மைசூர் சந்தன சோப்பு இல்லைன்னா என்னால் வாழவே முடியாது. ஏன்? சமாமை தேய்ச்சிக்கோ, இல்லைன்னா கடலை மாவு இருந்தால் தேய்ச்சிக்கோ, செத்தா போயிடும். இருப்பதை துறக்க கற்றுக்கொள், அது இல்லை. அதைத்தான் சொல்கிற ஆங்காரமும் அடங்கார், நான்கிற நினப்பும் போகாது, என்னுடைய எதுங்கிற பற்றும் போகாது, சாகிற வரைக்கும் இடுப்பில் அந்த இதை வச்சுக்கிட்டு எப்படா சாவாம்பாம் புள்ள. ஆங்காரமும் அடங்கார் ஒடுங்கார். அதுக்கு மேலே சொல்கிறா, இவன் என்னடா அந்த ஆண்டவன் நாமத்தை கூட சொல்ல மாட்டேங்கிறான். ஆங்காரமும் அடங்கார் ஒடுங்கார், அதற்கு மேலே இறைவனை பற்றி கன நேரம் கூட நினைக்க மாட்டான். பயன் தூக்கார் திணை துணை போதும், ஓங்காரத்து உள்ளொளிக்கொண்டே உருகன் உருவம் கண்டு தூங்கார் தொழும்பு செய்வார் என் செய்வார் யமதூதருக்கே. ஆங்காரமும் அடங்கார், நம்முடைய ஆசைகளையும் ஒடுக்க மாட்டோம். பரமானந்தத்திலே தேங்கார், பரமானந்தம்னா என்ன? பார்க்கறதுல இல்லை, கண்ணை மூடிக்கணும். இப்போ நீங்கள் அலங்காரம் கேட்டுட்டு போனால் ராத்திரி போய் தூக்குற வரைக்கும் கண்ணை மூடிக்கிட்டு அதில் முருகனை பற்றி சொன்னதை யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படியே மெய்மறந்து போயிடுவோம், மெய்மறந்து போயிடும். கூப்பிட்டா கூட தெரியாது, படுத்தா கூட அதுதான் பாட்டு தான் மனசில் வரும். என்னைக்கோ கேட்ட பாட்டை இன்றைக்கி மாடு எப்படி அசை போடுகிறதோ அது மாதிரி உன் மனசில் அசை போட்டால் சுற்றுப்புறம் மறந்து போயிடும். நீ சாக்கடைக்கு பக்கத்தில் இருந்தால் கூட உன் மனசுக்குள்ளே முருகனுடைய சந்தன மனத்தை நினச்சா அதுதான் தெரியும், இந்த நாட்டம் தெரியாது. உடம்புல வலி இருந்தால் கூட நீ படித்த நூல்களை கேட்ட பாட்டை என்னைக்கோ உங்கள் அம்மா உனக்கு செஞ்சு கொடுத்த பலகாரத்தை நினச்சி அதுலேயே உருகி போனா இது தெரியாது. பரமானந்தத்திலே தேங்கார், நினைப்பும் மறப்பும் அறார். எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் மறக்கவும் கூடாது. பெண்டாட்டி பேர் மறந்து போச்சுன்னு சொல்லப்படாது, எங்கள் அப்பன் பேர் மறந்து போச்சுன்னு சொல்லப்படாது, நினைக்கணும். அதுக்காக நீ 1 வயசுலேருந்து இது வரைக்கும் நீ சாப்பிட்டது நீ தின்னது அது அத்தனை ஞாபகம் வச்சுக்க முடியாது. எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கொண்டாலும் கஷ்டம். எல்லாத்தையும் மறந்தாலும் கஷ்டம். நினைப்பும் மறப்பும் அறா. பல பேருக்கு எதை ஞாபகம் வச்சுக்கணுமோ அது தெரியாது, எது வேண்டாமோ அதெல்லாம் ஞாபகம் இருக்கும். கஷ்டம் தான். எதை மறக்கணும், எதை வச்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும், எப்படி எதை தூக்கி எறியணும், எதை காப்பாற்றணும் நினைக்கணும். நீ டிராவலுக்கு போகும்போது எதை எடுத்துகிட்டு போகணும், எதை விட்டுட்டு போகணும் கண்டுபிடிக்கணும்.
அதனால் நினைப்பும் மறப்பும் அறார். திணைத்துணை போதும். ஓங்காரத்து உள்ளொளியிலே முருகன் உருவம் கண்டு தூங்கா. அந்த ஓம் என்பது நீ தீபாரதனை காட்டும் போது அர்ச்சகர் இப்படி காட்டுவார். ஓம்ங்கிற வடிவத்தில் தான் தீபாரதனை காட்டுவார். இப்படி கொண்டு போய் இப்படி காட்டுவார். ஓம் மணி அடித்தா ஓம், அந்த மத்தளம் அடிக்கும் போது ஓம். அந்த ஓங்காரத்துக்குள்ளே கண்ணை மூடிக்கொண்டு நீ மிருதங்கத்தை மறந்து அந்த ஒளியை மறந்து முருகன். ஓங்காரத்து உள்ளொளிக்குள்ளே முருகன் உருவம் கண்டு தூங்கார். தூங்குறதுன்னா மற்றதெல்லாம் மறந்துடணும். நம்ம தூங்குற போது காலை பிதிச்சா தெரியல, மழை பெஞ்சா தெரியல. அது மாதிரி நம்மையே மறந்து ஒரு அஞ்சு நிமிஷமாவது நில். அஞ்சு பத்தாகணும், பத்து பதினஞ்சாகணும், வாழ்க்கை சுகமாக இருக்கும். அது சொல்கிறார், ஓங்காரத்து உள்ளொளிக்கொள்ளே முருகன் குருவம் கண்டு தூங்கார். தொழும்பு செய்யார். ஆண்டவருக்கு தொண்டு செய்ய மாட்டான். ஆண்டவனுக்கு தொண்டுன்னு என்ன? நடமாட கோயில் நம்பர் கொன்றியில் படமாட கோயில் பரமருக்கு தானம் பண்ணு. உங்கள் அப்பா அம்மாவுக்கு சோறு போடு. நாலு நல்ல வார்த்தை பேசு. சுத்தமாக வச்சுக்கோ. இனிய முகத்தோடு இரு. வேண்டாததுக்கு ஆசைப்படாத. தப்பான வார்த்தை பேசாத. இதையெல்லாம் அதுதான் தவம், அதுதான் ஆண்டவன் விரும்புகிறது.